இதை முடிச்சுட்டு கோயில் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா மருதூர் கிராமத்திலிருந்து ராஜேந்திர மலையாளசாமி கோயில் வரைக்கும் மரக்கிளையா வச்சு வெட்டி நடலாம்னு சொல்லி நட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே நடலாம் கலைஞ்சிருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 75 கோத்து நடலாம்னு சொல்லி எங்க நண்பர்களா ஊர் மக்கள் சார்பா நண்பர்களா மரக்கன்று வைக்கிறதோட இந்த மாதிரி கிளை வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஆடு மாடு கிடைக்காது, உடனே உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துல மரம் ஆயிரும். குளோபல் வார்மிங் கட்டுப்படுத்துறதுக்கு இது மாதிரி கையாண்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சொல்லி இதன் மூலியமாக இது ஊதிய மரம். இந்த மரத்து பேர் ஊதிய மரம். இது வந்து விறகுக்கு ஆகாது, அதனால இதை மக்கள் வந்து விறகு வெட்ட மாட்டாங்க. ஆக்சிஜன் நிறையா கொடுக்கும், நிறையா நிழல் கொடுக்கும், தலை கொடுக்கும், மண் வளம், நீர் வளம், நிலம் வளம் எல்லாத்துக்குமே மரம் தான் ஆதாரம். அதனால இது மாதிரி மரக்கிளையாக வச்சு நடணும்னு சொல்லி தொண்டு நிறுவனத்தையும் அரசையும் இது மூலயமா கேட்டுக்கிறோம். இன்னைக்கு 75 மரம் நட்டுருக்கோம். 75 மரத்தில் ஒரு 50 மரத்தையும் அடுத்த வருஷம் காப்பாற்றிடுவோங்கிற நம்பிக்கை. எந்த இதுவும் பண்ணல, இவ்வளோ பெருசாகிடுச்சு, அதனால தான் இந்த கிளையை தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். அது அது கங்கிட்டு இருக்கிறது 3 மாதம் தான் ஆகுது, அது நல்லா தலையுது. மற்ற செடி வைக்கிறதோட இது எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, எங்களுக்கு சிரமம் கொஞ்சம் குறையுது. எங்கள் வீட்டில் என்ன விசேஷம் பர்த்டே எதாக இருந்தாலும் நண்பர்கள் பிறந்த நாளைக்கு கூட இது மாதிரி மரம் வச்சுருவாங்க. நான் சின்ன பையன்லேருந்து வைக்கிறேங்க, அங்கே ஒரு பாரஸ்ட்டில் ஒரு 60 பெருசாக